இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே கடவுளின் கருணையுண்டு அந்த கருணைக்கும் உருவம் உண்டு கடவுளின் கருணையுண்டு அந்த கருணைக்கும் உருவம் உண்டு என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே சிஸ்டர் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வர பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. திரிகால ஜபம். ஆண்டருடைய தூதர் மரியாளுக்கு தூதரைத்தார், அவரும் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். இது ஆண்டவருடைய அடிமை முது வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுது நீங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். வார்த்தை மனோருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அருளிருந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுது நீங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரங்களாக இருக்கத்தக்கதாக சர்வேஸ்வனுடைய பரிசுத்த மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்கடவுமாக சர்வேஸ்வர சுவாமி, சமண சர்வீத்தபடி உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களிலும் அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையுமே மன்றாடுகின்றோம் ஆமேன்.
இயேசுவின் திருதயத்தை நோக்கி ஜெபம். எங்களது ஆண்டவரே, மாட்சிமின் தேவனையுமே போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளீர். முத கண்களும் இதயமும் என்னாலும் நிலைத்திருக்கும் முத திருவுரை விடமாகிய பசிலிக்காவிற்கு இதய தாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை முதருள் ஆசிரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட முத திரு இதயத்தில் இருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்திரளும். முது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாள் முகந்து கொள்ள அல்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற இதை ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் கண்ணோக்குவீராக. இதை ஆண்டவரே, நீர் எங்கள் நம்பிக்கை, முக்கை புகழும் ஆட்சியும் என்னென்னும் முறை தாகுக. ஆமேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் உண்டார்ந்தவர்களையும் இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் மற்றும் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாக. திருமதி மோனிகா அடைக்கலம், ரீயூனியன் பங்கு மக்களுக்காக மற்றும் திரு அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலைப்பாற்றிக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரிசார்ட், நல்லா க்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ், தொழில் வளர்ச்சிக்காகவும் நல்லா குடும்பத்தினரின் நன்றறிதலாகவும் திருமதி ஆரோக்கியம் அறி உடல் சுகம் பெறவும் செல்வி சினேக தொழிலில் முன்னேற்றம் பெறவும் சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசி ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும் ஹார்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் திரு ஷபிய தனியர் திருமதி ஆரோக்கியம் அறி ஆண்மலை பாற்றிக்காகவும் மரி செல்வி உடலாளனுக்காகவும் திரு ஷபிய கஸ்தோன் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் கிளாரா மைக்கேல் சாமி லூர்து ராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் அவர்களது ஆன்மலை பாற்றிக்காகவும் தர்மராஜ் குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் கோலம் பெரிய நாயகசாமி சூசை அந்தோனி சாமி சூசை மரி ரோசாலி ரேசின் லூர்து மரி பட்டம்மாள் ஜெயமெரி அம்மாள் சந்தனமெரி அம்மாள் சூசநாயக்கர் வலாந்தின் ரெஜினா மேரி ரேசின் ஆபேல் அலெக்சாண்டர் பாப்பு நாயக்கர் கோலம் இருதய மறை சூசநாயக்கர் ஆரோக்கிய மறை ரேசின் அந்தோனிசாமி லூய மரியம்மாள் பாப்பு நாயக்கர் மார்கரேட் சபரிமுத்தம்மாள் இவர்களது ஆண்மலை பாற்றிக்காக திருதயதோனி அல்போன்ஷால் ஆண்மலை பாற்றிக்காக முத்தால்பேட்டை மணிக்கட்டு குடும்பம் திரு சுவாமிநாதன் ஜெயமரி சுவாமிநாதன் ஜெயபாலன் சுவாமிநாதன் ஜெயமரி ஜெயந்தன் தாவிதராயர் ஞான சவுந்தரம் தாவிதராயர் செங்கோல் ஜஸ்தீன் சூசராஜ் இவர்களது ஆண்மலை பாற்றிக்காக மற்றும் திரு ஜெயந்தன் சுவாமிநாதன் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் முத்தியால்பேட்டை செயின்ட் ஜோசப் ஸ்டடி சென்டர் வளர்ச்சிக்காகவும் திரு சின்னப்பன் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் திரு பெல்வின் குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் தம்பிதுரை குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் சலோன் குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் நெஸ்டோர் ஹில்டா பப்பி குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும் மரி வில்சன் மரி ஜான்சன் மரி குலோத் தொழில் வளர்ச்சிக்காகவும் மற்றும் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் அந்தோனி குரூஸ் அறுவை சிகிச்சை முடிந்து உடல் சுகம் பெறவும் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் திரு ஜான் மோகன் திருமதி வசந்தி மரி கடவுளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் நலம் பெறவும்
குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பேரப்பிள்ளைகளின் நல்ல படிப்புக்காகவும் திருமதி லயோன்ஸ் வனோர் அல்போன்ஸ் லயோன்ஸ் பர்த் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் விரைவில் அவர்கள் மீண்டும் பிரான்ஸ் நாடு செல்லவும் அவர்களது கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து திருமதி லூர்து மரி யுவன் ஜான் ஆண்மலை பாட்சிக்காகவும் அமலர்ப்பம் மேல்நிலைப்பள்ளி அமலர்ப்பம் லூர்து அகாடமி சிபிஎஸ்சி லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும் வளர்ச்சிக்காகவும் சபரிநாதன் ஆண்மலை பாட்சிக்காகவும் ரெமோ மரி அந்துவான் ரெமோ ஆண்மலை பாட்சிக்காகவும் மிஷேல் செலினி லில்லியான் செலினி ஆண்மலை பாட்சிக்காகவும் எதுவார் திரிக்கேயர் ஆரோக்கியமரி திரிக்கேயர் இருதயம் வெனோபால் திரிக்கேயர் இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும் அந்துவான் ஒதிபேர் பொலின் அந்துவான் ஒதிபேர் லூர்து சாமி ஒதிபேர் இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும் சென்னை அயனாவரம் ஏ ஜோசப் ஆரோக்கியராஜ் ஆண்மலை பாட்சிக்காகவும் லீமா தெரோக் ஆண்மலை பாட்சிக்காகவும் ஆபேல் ஆண்மலை பாட்சிக்காகவும் லூர்து சாமி வியாகுலமரி ஆண்மலை பாட்சிக்காகவும் ஜில்பர்ட் சார்ந்து ஷர்மிளா ஜில்பர்ட் சார்ந்து இவர்களது முதலாம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு இறைவன் இந்நாள் வரை அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் சூசை லூர்துநாதன் சூசை அந்துவான ஆண்மலை பாட்சிக்காகவும் காந்தமாள் தே கொண்டப்பா சுலோச்சனா ராஜரத்னம் யூகே பிரான்சிஸ் பிறந்தநாளை முன்னிட்டு இறைவன் அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் உழவர்கரை பிலிப்பு திபேர் ஆண்மலை பாட்சிக்காகவும் புதிதாக ஆரம்பிக்க இருக்கும் ஜியோன் அகாடமி மிகுந்த வளர்ச்சியையும் அங்கு பணிபுரிவாரையும் அங்கு பயிலுவாரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் தங்க பிரகாசம் ஆண்மலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களுக்காக இந்த பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நமது குடும்பத்தின் தேவைகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நம்மை ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காகவும் இன்று நாம் செய்யப்போகின்ற பணிகளையும் நம்மையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவனை கேற்ற விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க நம்மிடம் இருக்கின்ற குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்கள் இவற்றிற்காக மனவருந்து இறைவனது மன்னிப்பை கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடனில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள இறைவா தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு முதல் உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்கும் தங்களது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கி வாழவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் அருள் புரிய வேண்டுமென
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அசிரியா நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசிரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான், என் கை வலிமையாகவே தான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காளை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டு பிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்துக்கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கெதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்று ஒலி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமோ? மரமல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் நீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்துவிட்டு எரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நம் மக்களை தள்ளிவிடார், தள்ளிவிடார். ஆண்டவர் நம் மக்களை தள்ளிவிடார், தள்ளிவிடார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர், உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைம்பெண்டீரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். பல்லவி. ஆண்டவே தம் மக்களை தள்ளிவிடார், தள்ளிவிடார். ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை, யாக்கோப்பின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிலிகளாய்
இருப்போரி உணருங்கள். மதிகேடரே, எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள்? பல்லவி. ஆண்டவே தம் மக்களை தள்ளிவிடார் தள்ளிவிடார். செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர் மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? பல்லவி. ஆண்டவே தம் மக்களை தள்ளிவிடார் தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும், நேரிய மனத்தை அதன் வழி நடப்ப. பல்லவி. ஆண்டவே தம் மக்களை தள்ளிவிடார் தள்ளிவிடார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறை பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது, தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகின்றாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். கிறிஸ்துவே நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவே அன்பார்ந்தவர்களையும், இன்றைய இரண்டு வாசகங்களும் ஒரு கருத்தை நமக்கு ஆழமாக தெளிவாக வலியுறுத்துவதை பார்க்கிறோம். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். இயேசுவின் இந்த வார்த்தைகள் அவரது அனுபவத்திலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இறைவன் தன்னை வெளிப்படுத்துவதில்லை, மாறாக குழந்தை உள்ளம் கொண்ட எளியவர்களுக்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இயேசு இந்த வார்த்தைகளை எந்த பொருளில் பயன்படுத்துகின்றார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இயேசு இந்த உலகிற்கு வந்தபோதும் சரி, அவர் இந்த உலகில் வாழ்ந்தபோதும் சரி, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எளிய உள்ளம் கொண்டவர்கள். இயேசு பிறந்தபோது குடிலில் இடையர்கள்தான் அவரை கண்டு ஆராதித்தார்கள். அன்றைய சமுதாயத்தில் உயர்ந்த இடத்திலிருந்து தங்களையே அறிஞர்களாக கற்றறிந்தவர்களாக நினைத்து கொண்ட பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், குருக்கள், இவர்கள் இறைவனை காணவில்லை, குடிலில் அவரை கண்டு ஆராதிக்கவில்லை, மாறாக எளிய உள்ளம் கொண்டு இடையர்கள்தான் அவரை கண்டு கொள்ளுகின்றார்கள், அவரை ஆராதிக்கின்றார்கள்,
அவர்களுக்குத்தான் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்றார். மூன்று ஞானிகள், கீழ்தேச ஞானிகள், அவர்கள் குடியலுக்கு வந்து பாலன் இயேசுவை கண்டு ஆராதிக்கின்றார்கள். இந்த ஞானிகள் தங்களுக்கு இருந்த அறிவாற்றல், அந்த ஞானம் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு கொடையாக அவர்கள் கருதியவர்கள். அதனால்தான் யூதர்களின் அரசர் பிறந்திருக்கின்றாரே, அவர் எங்கே? அவரது விண்மீன் எழுதலை கண்டு நாங்கள் அவரை வணங்க வந்தோம் என்று சொல்லி அவரை வணங்க வருகின்றார்கள். இறைவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். இயேசு இந்த வார்த்தைகளை எந்த பொருளில் பயன்படுத்தி அவர் என்ன சொல்ல விரும்புகின்றார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அறிவாற்றல், ஞானம், இவற்றை இயேசு மட்டம் தட்டவில்லை அல்லது தரக்குறைவாக பேசவில்லை. ஞானத்தையும் அறிவாற்றலையும் அவர் குறைவுபட பேசவில்லை. மாறாக இந்த அறிவு, ஞானம் இவற்றால் ஏற்படுகின்ற அகந்தை, ஆணவம், இதைத்தான் இயேசு இங்கு சுட்டி காட்ட விரும்புகின்றார். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், குருக்கள் இந்த ஆணவம், அகந்தை அவர்களிடம் இருந்தது. அவர்கள்தான் சட்டத்திற்கு விளக்கம் கொடுக்கின்றவர்கள். சட்டம் அவர்கள் கையில், மக்களை வழி நடத்துகின்ற அந்த பொறுப்பு, சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் இருந்த அந்த நிலை, பதவி, அதிகாரம், இதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆணவம், அகந்தை இயேசுவை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களது பார்வை மறைக்கப்படுகின்றது. தந்தையாகிய கடவுளை பற்றி இயேசு வெளிப்படுத்த வந்தவர். அவரது அன்பு, அவர் நமக்கு கொடுத்த கொடை, இவற்றையெல்லாம் இயேசு பல போதனைகள் மூலமாக, அவர் செய்த பல வல்ல செயல்கள் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். ஆனால் அந்த சட்ட வல்லுநர்கள், பரிசேயர்கள், குருக்கள் இன்னும் அந்த சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் இருந்தவர்களாக கருதப்பட்டவர்கள். அவர்கள் தங்களது அகந்தையின் காரணத்தினால், நாங்கள் படித்தவர்கள், அறிவாற்றல் மிக்கவர்கள், சட்டத்திற்கெல்லாம் விளக்கம் கொடுக்கின்றவர்கள் என்ற அந்த ஆணவம், அகந்தை அந்த அறிவாற்றலாலும் பதவியினாலும் அதிகாரத்தாலும் ஏற்பட்ட அந்த அகந்தை, ஆணவம், இது அவர்களை தடை செய்கின்றது. இறைவனை கண்டுகொள்வதற்கு, அவரது போதனையை புரிந்து கொள்வதற்கு, கடவுளின் மகனாக அவரை ஏற்றுக்கொள்வதற்கு, தந்தையை பற்றிய உண்மைகளை, விண்ணரசை பற்றிய உண்மைகளை அவர் வெளிப்படுத்திய போது அதை ஏற்றுக்கொள்ள இந்த ஆணவம், அகந்தை ஒரு தடையாக இருக்கின்றது. மற்றபடி இயேசு அறிவாற்றலை குறைவாக அவர் மதிக்கவில்லை, குறைத்து பேசவில்லை. மாறாக அதனால் ஏற்படுகின்ற ஆணவம், அகந்தை, இதைத்தான் இயேசு சுட்டி காட்டுகின்றார். அறிகுறிகளை கண்டாலன்றி நாங்கள் நம்ப மாட்டோம் என்று கேட்டவர்கள் பரிசேயர்கள். ஆனால் எளிய உள்ளம் கொண்ட சாதாரண மக்கள் அவரது போதனையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். பாவிகள், ஆயக்காரர்கள், இவர்கள்தான் இயேசுவை பின்பற்றுகின்றவர்களாக நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அதே போன்று இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்ற போது இதே கருத்தை இன்றைய முதல் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். புனித அகஸ்தினர் அடிக்கடி ஒரு ஜபம் செய்வாராம். அவரது வேண்டுதல், இறைவா என்னை இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் தண்டித்துக்கொள், எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, ஆனால் என்னை நரக நெருப்பில் மட்டும் வீழ்த்தி விடாதே என்று சொல்லி கடவுளிடம் அடிக்கடி ஜெபிப்பாராம். இந்த உலகில் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, ஆனால் நரக நெருப்பிற்கு என்னை தள்ளிவிடாதே என்று அவர் சொல்லுகின்ற ஜபம், இந்த உலகில் அவருக்கு எந்த துன்பம் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் கடவுளை அவர் இழந்துவிடக்கூடாது, இதுதான் அவரது வேண்டுதல். இதை எதை உணர்த்துகின்றது? கடவுள் இந்த உலகில் நமக்கு எந்த துன்பம் கொடுத்தாலும் பரவாயில்லை, அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு உரியவர்களாக நாம் வாழ வேண்டும், இதுதான் அவரது வேண்டுதலாக இருந்தது. நோய் நொடி உற்றால் நாம் என்ன செய்கிறோம்? கசப்பான மருந்தை குடிக்கின்றோம். நோய் நொடி நீங்குவதற்கு கசப்பான மருந்து தேவைப்படுகின்றது. ஒரு விவசாயி பயிர் செய்கிறார். அந்த பயிர் நன்றாக வளர்ந்து விளைச்சலை தர வேண்டும் என்றால் அது இருக்கின்ற களைகளை அகற்ற வேண்டும்.
அந்த களைகளை அகற்றினால் தான் பயிர் நன்றாக வளர்ந்து நல்ல விளைச்சலை தரும். அதுபோன்று தான் இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்கள், குறிப்பாக யூதேயாவை ஆட்சி செய்த செதேக்கியா என்ற அரசன் சிலை வழிபாட்டை மக்கள் மத்தியிலே ஊக்குவிக்கின்றான். இறைவனோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை மறந்து போனவனாக, மக்களையும் தவறான பாதை நடத்தி செல்கின்றவனாக அந்த அரசன் விளங்குகின்றான். அப்போது அந்த மக்களை திருத்துவதற்காக கசப்பான மருந்தை அவர்களுக்கு தருகின்றார். கசப்பான மருந்தை கொடுத்து அவர்களை குணப்படுத்த விரும்புகின்றார். அதற்கு அவர் பயன்படுத்திய கருவிதான் அசிரிய நாடு. அசிரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்துகின்ற கோல், தண்டனை வழங்க நான் ஏந்துகின்ற தடி அது என்று அந்த அசிரிய நாட்டை பற்றி அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். சென்னாகரிப் என்ற அரசன், அசிரிய நாட்டு அரசன் யூதேயாவின் மீது போர் தொடுக்கின்றான். அப்படி போர் தொடுப்பது இறைவன் அந்த நாட்டை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறார். அந்த மக்களை திருத்துவதற்காக, இஸ்ராயல் மக்களை திருத்துவதற்காக, யூதேய நாட்டு மக்களை திருத்துவதற்காக, சிலை வழிபாட்டிலே ஈடுபட்ட அந்த மக்களை திருத்துவதற்காக அசிரிய நாட்டு மன்னன் செனாகிரிப் என்ற அந்த அரசனை பயன்படுத்திக் கொள்கிறார். அதைத்தான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அசிரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்துகின்ற கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்துகின்ற தடி அது. இறை பற்றி இல்லாத நாட்டினருக்கு அந்த நாட்டை நான் அனுப்புகிறேன். இறை பற்றி இல்லாத, உடன்படிக்கை மறந்து போன இந்த மக்களை திருத்துவதற்காக அந்த நாட்டை நான் இந்த நாட்டின் மீது போர் தொடுக்க அனுமதிக்கின்றேன் என்ற அந்த பொருளில் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். ஆனால் அந்த செனாகிரிப் என்ற அரசன் அவன் என்ன நினைக்கின்றான், இந்த இஸ்ராயல் மக்கள் மீது போர் தொடுத்து வெற்றி கொண்ட போது அவன் சொல்கிறான், அவன் இவ்வாறு சொன்னான், என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன், என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையினாலும் அதற்கு நான் திட்டம் தீட்டினேன், மக்களிடையே தாங்கள் வைத்திருந்த எல்லைகளை அகற்றினேன், அவர்களது கருவூலங்களை சூறையாடினேன், அரியணையில் இருந்தோரை காலால் மிதித்து போட்டேன் என்றெல்லாம் அவன் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை பார்க்கின்ற போது, ஏதோ அவனது அதிகாரத்தினால் அவனது வல்லமையினால் இந்த மக்களை தோற்கடித்து அவர்களை கொள்ளையடித்து செல்வதாக அவன் நினைத்து கொள்கிறான். ஆனால் இந்த அதிகாரமும் இந்த வல்லமையும் அவனுக்கு கொடுத்தது கடவுள். அவனுக்கு பிச்சையாக போட்டார். அந்த அதிகாரத்தையும் அந்த பதவியையும் அந்த ஆற்றலையும் கொடுத்தது கடவுள். இதை அவன் மறந்து தான் சாதித்த ஒன்றாக, தனது திறமையினாலும் வலிமையினாலும் சாதித்த ஒன்றாக அவன் பேசிக்கொள்கிறான். அதனால் அவன் வீழ்ச்சி அடைவதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் கடைசி வார்த்தைகள் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த வாசகங்களை நின்று நாம் சிந்திக்கின்ற போது இந்த வாசகங்கள் நமக்கு தருகின்ற படிப்பினை தெளிவாகவே நமக்கு சொல்லப்படுகின்றது. நாம் எந்த மனநிலை கொண்டவர்களாக இருக்கின்றோம்? இன்று நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற அதிகாரம், பதவி, திறமைகள் இதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த பிச்சை. இவற்றை எப்படி நாம் பயன்படுத்தி நாம் இறைவனுக்கு உரியவர்களாக வளர்கின்றோம், அதை பயன்படுத்தி இறைவனுக்கு பணி செய்கிறோம், இந்த ஒரு சிந்தனைத்தான் இன்றைய வாசல் நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலும் இயேசு இதைத்தான் வலியுறுத்துகின்றார். இந்த உலகம் ஞானம் என்று கருதுவதை, வலிமை மிக்கது என்று கருதுவதை நானே செய்வதற்காக கடவுள் சாதாரணவற்றை தேர்ந்து கொள்கிறார். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகின்றார்கள். அந்த அவர்களுக்கு அவர்களையெல்லாம் ஞான செய்வதற்கு இந்த உலகம் ஞானம் என்று கருதுவதை மடமையாக்குகின்ற விதமாக, மடமை என்று இந்த உலகம் கருதுவதை கடவுள் தேர்ந்து கொள்கின்றார். இந்த உலகம் தாழ்வானது, இகழ்ச்சிக்குரியது என்று கருதுவதைத்தான் கடவுள் தேர்ந்து கொள்கிறார். இந்த வார்த்தைகளையெல்லாம் நாம் சிந்திக்கின்ற போது எளிய உள்ளம் கொண்டவர்களுக்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவில் நாம் வளர, இறைவன் நமக்கு கொடுத்த திறமைகளும், இறைவன் நமக்கு கொடுத்த அதிகாரங்களும் பதவிகளும், அவர் நமக்கு கொடுத்த கொடைகளாக கருதி எவற்றை நாம் பயன்படுத்தி எவ்வாறு இறைவனை நாம் இன்னும் அறிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம், அவரது மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுகிறோம், அவருக்கு நமக்கும் உள்ள உறவிலே வளர்ச்சி பெறுகிறோம் என்று சிந்திப்போம். ஆமீன். ஆ
அரணை துளையின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன் அரணை துளையின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன் ஆன்ம உணவே ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன் ஆன்ம பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக படைக்கின்றேன் உன்னருட்பெருக்கேன் கோடைகள் படைக்கின்றேன் இறைவனே உன் அருட்பெருக்கில் இவற்றை ஏற்றிடுவாய் சகோதரர்களே நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேற்றதாகும்படி ஜெபியுங்கள் ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உடைய திருவை அனைத்து நலன்களுக்காகவும் முது கையிலிருந்து இப்பழி ஏற்றுக்கொள்வாராக எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் இந்த காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும் முத நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவுவன் உணவாக இவற்றை நீர் எங்களுக்கு மாற்றி அருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானதே ஆண்டவரே பரிசுத்த தந்தையே எல்லாம் வல்ல நித்திய இறைவோம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உமது நன்மை தனத்தின் மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர் நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினே ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து முதல் மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது தூயவர் தூயவர் தூயவரே வான் படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவே ஆசீர் பெற்றவே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே இந்த தூயாவை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்
அவண்ணமே இரவு விருந்தார் இந்திய பின் கிண்ணத்தை அடைத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உமது திருமன் என்ற ஊழியம் பிறை தகுந்தவருடைய நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கு பரவியிருக்கும் இந்த திரு அவையின் நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அன்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முதல் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகந்தவர்களாக இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் மேமன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியன் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போட்ட பெருவே, உமது ஆட்சி வருவே, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறு போல மண்ணுலகிலும் நிறைவேறுவே. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மேமன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னிடமுமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று முத திரு தூதர்களுக்கு மொழிந்தேறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நேரேன். ஆமீன். ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செமரியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருணம் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வழி. இதையே அமைதி பெறுகின்றோ இந்த விருந்திலே, இனிய வரங்கள் பெறுகின்றோ இறைவன் உறவிலே. இதையே அமைதி பெறுகின்றோ இந்த விருந்திலே, இனிய வரங்கள் பெறுகின்றோ இறைவன் உறவிலே, இறைவன் உறவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே, மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. இதையே அமைதி பெறுகின்றோ இந்த விருந்திலே, இனிய வரங்கள் பெறுகின்றோ இறைவன் உறவிலே. உலக செல்வம் மறைந்திடும், உறவும் ஒரு நாள் மறைந்திடும். உலக செல்வம் மறைந்திடும், உறவும் ஒரு நாள் மறைந்திடும். உடைந்த மனித வாழ்விலே உயிரை தரும் நற்கருணையே, உடைந்த மனித வாழ்விலே உயிரை தரும் நற்கருணையே. இதையே அமைதி பெறுகின்றோ இந்த விருந்திலே, இனிய வரங்கள் பெறுகின்றோ இறைவன் உறவிலே. ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, முத அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு இந்த மறை நிகழ்வுகளிலே நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பின் பலன் எங்களிலே என்றும் வளர செய்திருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனை ஏத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோ வாழ்வில் எல்லாமே இயேசுதான் இந்நாளும் இந்நாளும் இயேசுதான் என் முன்னும் என் பின்னும் இயேசுதான் என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான் என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான் இந்நாளும் இந்நாளும் இயேசுதான் விண்ணிலிருந்து மண்ணில் வந்தவர் இயேசுதான் என்னை மீட்க தன்னை தந்தவர் இயேசுதான் விண்ணிலிருந்து மண்ணில் வந்தவர் இயேசுதான் என்னை மீட்க தன்னை தந்தவர் இயேசுதான் அவர் நாமம் நாம் பாட அவர் நாமம் நாம் பாட அன்பு காட்டி ஆற்றல் தந்தவர் இயேசுதான் என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான் இந்நாளும் இந்நாளும் இயேசுதான் என் முன்னும் என் பின்னும் இயேசுதான் என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான் என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான் இந்நாளும் இந்நாளும் இயேசுதான் ஆற்றல் அனைத்தும் எனக்கு தந்தவர் இயேசுதான் ஆட வைத்து பார்த்து நிற்பதும் இயேசுதான் ஆற்றல் அனைத்தும் எனக்கு தந்தவர் இயேசுதான் ஆட வைத்து பார்த்து நிற்பதும் இயேசுதான் அன்பு தாயாய் என்னை சேயாய் அன்பு தாயாய் என்னை சேயாய் காலமெல்லாம் காத்து நிற்பவர் இயேசுதான் என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான் இந்நாளும் இந்நாளும் இயேசுதான் என் முன்னும் என் பின்னும் இயேசுதான் என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான் என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான்
என்னாலும் ஏசுதான் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் மரியா என் மாசற்ற திரு இருதயமே என் ரட்சணமாயிரும் உன் இயேசுசே பிரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கிடவுது அர்ச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து நட்சத்திரம் எங்கள் சர்வேஸ்வரா பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலேயே ஆவேன்